அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எண் பதினாலு வளிமண்டலம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வளிமண்டலத்தை வெப்பம் அடைய செய்யும் வாயு டேஸ் விடை கார்பன் டை ஆக்சைடு அடுத்தது பொறுத்துக வெப்ப அடுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே கீழே இருக்கு பாருங்க இந்த மூணு சக்கரம் மூணு பலன்மா இருக்குது பாருங்க இதுதான் வெப்ப அடுக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது இடை அடுக்கு அப்படிங்கிறது இந்த ரேடியோவேவ்ஸ் இதுதான் அடுத்து கீழடுக்கு அப்படிங்கிறது இந்த மரம் இருக்கு பாருங்க இது நாலாவது மீல் அடுக்கு அப்படிங்கிறது இந்த விமானம் பார்க்க ஜெட் விமானங்கள்லாம் பறக்கக்கூடியது அடுத்து படங்களை பார்த்து வினாக்களுக்கு விடையளிக்கவும் படத்திற்கான விடையை தேர்ந்தெடுக்கவும் படம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்டில் அந்த இயற்கை காட்சியில் அந்த குழந்தைகள் ஓடுற மாதிரி இருக்குது ரெண்டாவது வந்து எரியுது இப்போ இது என்ன அப்படின்னா விடை வந்து படத்திற்கான விளக்கம் நைட்ரஜன் இந்த பலூன் விடுறதுக்கும் இந்த பல் பெரியது காரணம் இந்த நைட்ரஜன் அடுத்து வளிமண்டல அடுக்குகளை வரிசைப்படுத்தவும் ஒன்று கீழடுக்கு ரெண்டு மீளடுக்கு மூணு இடையடுக்கு நாலு வெப்ப அடுக்கு அஞ்சு வெளியடுக்கு அப்ப கீழடுக்கு மீளடுக்கு இடையடுக்கு வெப்ப அடுக்கு வெளியடுக்கு அப்புறம் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளிவரும் வாயு எந்த அடுக்கில் பாதிப்பை உண்டாகிறது ஓசோன் படலம் அதாவது மீளடுக்கில் பாதிப்பை உண்டாக்கிறது அடுத்து கீழ்கான அட்டவணையை பார்த்து பதில் எழுதவும் வாயு அதாவது வாயுக்கள் சதவிகிதம் நைட்ரஜன் எழுபத்தெட்டு சதவீதம் ஆக்சிஜன் இருபத்தி ஒரு சதவீதம் ஆர்கான் ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி மூணு சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் நியான் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று எட்டு சதவீதம் ஹீலியம் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 அஞ்சு சதவீதம் ஓசோன் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஆறு சதவீதம் நைட்ரஜன் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 அஞ்சு சதவீதம் நீராவி ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு சதவிகிதம் இதில் வளிமண்டலத்தில் அதிக சதவீதம் காணப்படும் வாயு நைட்ரஜன் வாயு எழுபத்தெட்டு சதவீதம் ஹீலியத்தை விட குறைந்த சதவீதம் கொண்ட வாயுக்கள் எவை நை ஹைட்ரஜன் மற்றும் ஓசோன் அடுத்து குறுக்கெழுத்து புதிர்கள் குறுக்கெழுத்து புதிர்கள் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டம் போட்டு வச்சுக்கிறோம் ஒன்றுக்கு வந்து மிசோபஸ் மிசோபாஸ் ரெண்டுக்கு அதாவது இடையடுக்கில் மேல் எல்லை எதுன்னா மிசோபாஸ் ரெண்டாவது கிழக்கு திசையிலிருந்து வீசும் காற்று கீழே காற்று ரெண்டுன்னு குறிச்சிருக்கிறோம் மூணாவது வானிலை நிகழ்வுகளில் மிகவும் மஞ்சத்தக்கது கல்மாரி மழை அதை குறிச்சிருக்கிறோம் ரசாயனம் மற்றும் அடையாத செறிவூட்டும் வாயு நைட்ரஜன் அப்புறம் அஞ்சு மில் மில்லி மீட்டருக்கு மேல் வெட்டம் கொண்ட நீர்த்துளி மழை அப்புறம் கடல் வணி வழி பயணம் ஏவார காற்று ஜீரோ புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் குறைவான வெட்டம் கொண்ட நீர்த்துளி சாரல் சரி மாணவர்களே இது உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க நன்றி